வணக்கம். நாம இன்னைக்கு வந்து ஒரு பழைய சாரீல வந்து டோர்மேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பழைய சாரீ ஒன்று எடுத்திருக்கேன், கட் பண்ணுறதுக்கு சிசர். அப்புறம் 6.50 mm வந்து நம்ம வந்து ஊசி எடுத்துக்கலாம். 6.50 mm வந்து நான் ஊசி எடுத்துக்கிறேன். முதல்ல எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். சாரியோட எண்டு நம்ம தையல் தச்சிருப்போம்ல, முந்தானை அடிச்சிருப்போம்ல, ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 cm அளவுக்கு இல்லை 1.5 inch இந்த ரெண்டு அளவில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் அந்த முனையை. கட் பண்ணிட்டு நம்ம எப்படி கிழிச்சோம்னா அப்படியே வந்துடும் லாஸ்ட் அந்த எண்டு, அந்த இதுலேயும் அந்த ஓரமும் நம்ம தையல் தச்சிருப்போம். ஸோ அதனால் அதில் போய் அதுவே நின்றோம். நீங்க இந்த முந்தானை வந்து ரெண்டு பக்கமும் ஓரம் அடிச்சது எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து இந்த கிளிக்கிறது என்ன நம்ம ஜாயின் பண்ண தேவை இருக்காது பாத்தீங்களா, அதுவே வந்து நின்றும் தையல் போட்டிருக்கிறதுனால. இப்ப வந்து அதே இதுல வந்து அதே 3 cm அளவு இல்ல, நீங்க இந்த அளவு இப்படி வச்சு பாத்துக்கிட்டாலும் ஓகேதான். சோ நீங்க ஒரு கண் அளவே வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. சோ இப்படி கிழிச்சோன்னா அந்த எண்டு. சோ இப்படி நம்ம ஜாயின் பண்ணவே வேண்டாம், ஃபுல் சாரீமே வந்து அப்படி ஒரு ரோலா வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேட் போடலாம். சாரீ ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எண்டு இதை எடுத்துக்கிறோம். முடிச்சு போட்டுக்கிறோம், டைட்டாக போட்டுக்கிறோம். சிங்கிள் செயின் 1, 2, 3. இப்போ வந்து டபுள் க்ரோஸா ஒரு லைன் இது பண்ணிக்கிறோம், சுற்றிக்கிறோம், இந்த ஹோலில் போடுறோம். அடுத்து 3 இது இருக்கு ரவுண்ட்ஸு, நல்ல ஃபஸ்ட்டு ரெண்டில் இருக்கிறோம், தென் செகண்ட் ரவுண்ட் டபுள் க்ரோஸா. ஸோ இந்த ஃபுல் இதுவுமே வந்து நம்ம டபுள் க்ரோஸா போடுறோம். இந்த ஹோல் ஃபுல் ஹோல்லையும் நம்ம எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ போட்டுக்கிறோம். இந்த பெரிய ஹோலில் எவ்வளோ வாட்டி டபுள் க்ரோஸா போட முடியுமோ போட்டாச்சு. இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸ்லிப் நாட். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டில் எல்லா இது செயின்லேயும் வந்து டபுள் க்ரோஸா போட போகிறோம். ஃபர்ஸ்ட் செயின் 1, 2, 3 டபுள் க்ரோஸா. நெக்ஸ்ட் செயினில் போட போகிறோம். சேம் அதே இதில் இன்னொரு டூ, தென் நெக்ஸ்ட் செயின் இந்த செயின்ல ஒன் அதே இதில் செகண்ட் இப்படி எல்லா செயின்லையும் டபுள் க்ரோஸா போட்டு வரோம். செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணி போட வேணாம், ரவுண்ட் ஃபுல்லாக நமக்கு ரவுண்ட் ஷேப் தான் வரணும். ஸோ அதனால் அப்படி அடுத்த இதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்த தேர்ட் ரவுண்டில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செயின் விட்டு டபுள் டபுளாக போடணும், டபுள் க்ரோஸாவை. இப்போ வந்து டபுள் க்ரோஸாக போடுறேன், அதே செயினில் போட போகிறேன். இந்த செயின்ல வந்து ஒரே ஒரு வாட்டி டபுள் க்ரோஸா போட்டா போதும்.
அடுத்த செயினில் ரெண்டு வாட்டி டபுள் க்ரோசா. ஸோ சிங்கிள் ஒன்று ஒரு செயின் விட்டு அடுத்த செயினில் வந்து டபுள் 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 டைம் டபுள் க்ரோசா போடுறோம். ஸோ இதில் வந்து சிங்கிள் டபுள் க்ரோசா இல்லை டபுள் டபுள் க்ரோசா, அடுத்த சிங்கிள் டபுள் க்ரோசா இல்லை டபுள் டபுள் க்ரோசா, இப்படி வந்து ஒரு ஒரு செயின் விட்டு ஒரு செயின் வந்து டபுள் க்ரோசா போடுறோம். தென் அடுத்த லைனில் வந்து ரெண்டு செயின் வந்து சிங்கிளாக டபுள் க்ரோசா போடுறோம். மூணாவதில் வந்து ரெண்டு வாட்டி டபுள் க்ரோஸா போகிறோம். ஸோ இப்படியே வந்து இந்த ரவுண்டை கொண்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ரெண்டு ரெண்டு வாட்டி ஒரு செயினில் டபுள் க்ரோஸாக விட்டால் தான் இந்த இது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக வரும். ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் வரைக்கும் வந்து அதை கவுண்ட் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா அஞ்சாவது ஆறாவது ரவுண்டு ஏழாவது ரவுண்ட்லாம் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண வேண்டாம். ஒரு அஞ்சு செயின் தாண்டி டபுள் க்ரோஸாக போட்டுக்கலாம். அடுத்ததில் ஆறு இது தாண்டியோ இல்லை ஏழு இது தாண்டியோ, ஸோ உங்களுக்கு இழுக்கிறதுக்கோ இல்லை ஏதோ பெண்ட் ஆகிற மாதிரியோ ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் டபுள் க்ரோஸாக போட்டுட்டு அந்த ரவுண்டை அப்படி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். லாஸ்ட் ரவுண்ட், ஸோ இதில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஸா, டபுள் க்ரோஸா முடித்தாச்சு. ஹாஃப் டபுள் க்ரோஸானா ஃபுல்லாக மூணு இதுலேயும் எடுத்துடணும். ஸோ ரெண்டு இதில் எடுத்துக்கணும். இதுலேயுமே நம்ம ஃப்ளாட் பண்ணுறதுக்காக ரெண்டாவது வாட்டி இது பண்ணிக்கணும். ஒரே செயினில் ரெண்டு வாட்டி போடுறோம். ஒரு அஞ்சு செயின் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஸாக போடுறோம். ப்ளஸ் சிங்கிள் க்ரோஸா சிங்கிள் க்ரோஸா. சிங்கிள் க்ரோஸாவுக்கு உள்ளனா இது சுற்ற வேணாம், டைரெக்டாக அப்படி போட்டு செயினை போட்டு சேம் அதே செயின் ஒரு வாட்டி டபுள் டைம் போடும். நெக்ஸ்ட் செயின் சிங்கிள் க்ரோஸா, நெக்ஸ்ட் சிங்கிள் க்ரோஸா. லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து லாஸ்ட் ரவுண்ட் எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் க்ரோஸா போட்டோம். சிங்கிள் க்ரோஸ் ஆனால் ரோல் பண்ணாமல் டைரெக்டாக செயினில் வந்து வெயில் எடுக்கிறது தான் சிங்கிள் க்ரோஸ். இப்போ வந்து ஸ்லிப் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இப்படி போட்டு வெளியிலேயே சேம் அதே இதை ரோல் பண்ணாமல் அப்படியே எடுக்கிறது சிங்கிள். ஸோ இது லாஸ்ட்டு நாட் பண்ணி எடுத்துக்கிறோம். இருக்கும் இதை வந்து பின்னாடி வந்து ஃபுல்லும் சொருகிடலாம்.